ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல உங்க எல்லாரோடையும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டை பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன். எஸ், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துணி துவைக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன். சி, இப்போ வந்து ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா குழந்தைங்க உங்களுடைய ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ரெகுலரான அவுட்ஃபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷிங் மிஷினில் ஒரு வாரம் சேர்த்து வச்சு மொத்தமாக போட்டு துவைச்சு காய வச்சிடலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் சில பேர் இந்த ஹாஸ்டல்ஸில் தங்குறவங்களுக்கு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 20,000-25,000 சொல்லிட்டு ஒரு வாஷிங் மிஷினை வாங்கி வைக்க முடியாது. அவங்க ஏதாவது ரூமில் தங்கியிருப்பாங்க, ரூம்மேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும், அதுக்கு முடியுமா என்ன ஏதுன்னு தெரியாது, தண்ணி ஃபெசிலிட்டி எப்படின்னு தெரியாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் வந்து ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணி போட்டுக்கணும், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறதுக்கு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு இருக்கிற ஒன்று ரெண்டு துணிகளை அப்படியே கடகடன்னு துவைச்சு நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து என்னுடைய ஷூட்டிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு மெட்டீரியல், ஒரு ஒரு ஃபேப்ரிக், ஒரு ஒரு கலர், ஒரு ஒரு ஒர்க், இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒன்று ஒன்றுத்துக்காக தனித்தனியாக வந்து வாஷிங் மிஷினில் வந்து நம்ம போட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கான தண்ணி, அதுக்கான சோப்பு, அதுக்கான நேரம், அதை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். தோ சர்வெண்ட் மேடு துவைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ம பார்த்து பார்த்து வாஷ் பண்ணுற மாதிரி அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவங்களால வாஷ் பண்ண முடியுமான்னு தெரியாது. வாஷிங் மிஷினில் சில ஹெவியான ஒர்க் பண்ண ட்ரெஸ்ஸஸோ சாரீஸோ போட்டோம்னா அது எல்லாமே பிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கலர் பொறுத்து ஒரு ஒரு துணியும் நம்ம வந்து துவைக்க போடணும். இது வந்து பெரிய டீடியஸான டாஸ்காக இருந்தது. இப்போ ஒரு ஷூட்க்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சாரீஸ் கூட பொறுமையாக நம்ம வந்து ஒரு 4-5 sarees மொத்தமாக சேர்த்து கலரை பார்த்து துவைச்சி எடுத்துடலாம். பட் ப்ளவுசஸ் அப்படின்னும் போது நாங்கள் மார்னிங் ஒரு 8:00 ரெடி ஆகணும்னா நைட் 9:00 வரைக்கும் நாங்கள் மாற்றி மாற்றி இந்த ஸ்வெட்டில் இந்த ப்ளவுசஸை போடும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் யூஸ் பண்ண அந்த ப்ளவுஸை அடுத்த நாள் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 2 நாளைக்கு மேலே வந்து ஒரு வாஷ் பண்ணாத ப்ளவுஸை போட முடியாது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பான ஜாபாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதே 9:30 ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து குளித்து சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், இல்லை சாப்பிடாமல் நம்ம வாஷ் பண்ணணும்னாலும் கஷ்டமாக இருக்கும். ஸோ குளிர் சீசனாக இருந்தால் நம்ம தண்ணியில் கை வைக்க முடியாது. ஸோ இது ரெண்டுத்துக்காக வாஷிங் மிஷின் போட்டு அதுக்கு வெயிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பல ட்ரபிள் இருந்தது. ஸோ அதுக்கு தான் நான் ஒரு எஃபெக்டிவான கேட்ஜெட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுறது அமேசானில் நான் வாங்கின போர்ட்டபிள் வாஷிங் மோர்ட்டார். ஆக்சுவலி இது வந்து நம்ம க்ளோத்ஸ் வாஷிங்க்கும் யூஸ் பண்ணலாம், ஈவன் வெசல்ஸ் வாஷிங் கூட நம்ம ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் டெக்னிக்கலான வேலை இருக்குது. இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குழந்தைங்க கூட படித்து புரிஞ்சிக்கலாம். மினிமம் வாட்டர் லெவல் கொடுத்துருக்கு அண்ட் இதில் ஸ்பின் ஆகுது இல்லையா, இந்த மோட்டார் தான் வாஷிங்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அது தண்ணியில் இம்மர்ஸ் பண்ணுற மோட்டார், இது அவுட் சைட் வாட்டர் இருக்கக்கூடிய மோட்டார். இன்சர்ட் பண்ணக்கூடியது கிளாம்ப் எல்லாமே பக்காவாக ஃபிட் ஆகிருக்கு. இந்த மிஷின் வந்து ரொம்ப வெயிட் கூட கிடையாது, நமக்கு வந்து சாக்கெட்டில் வந்து ஃபிட் பண்ணக்கூடிய அடாப்டரோடு இருக்குது. இட்ஸ் வெரி ஹேண்டி. அண்ட் என்னுடைய ஷூட்டிங் மெட்டீரியல் ட்ரெஸ்ஸஸை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னா அழுக்குன்றது பெருசாக இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் இந்த ஸ்வெட் அப்புறம் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்மெல் மட்டும்தான் போகணும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 3-4 minutes சோப் போட்டு வாஷ் பண்ணோம்னா ப்ராப்பராக ரின்ஸ் பண்ணி க்ளீன் ஆகிடுது. அப்புறம் 2 வாட்டி நார்மல் தண்ணியை நம்ம விட்டுட்டு அலசிட்டோம்னா இட் இஸ் வெரி மச் ஈஸி டு டூ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ ஒரு ஒரு சமயத்தில் ஒரு 4-5 blouses, ஒரு 2-3 sarees, 4 jeans skirts, இல்லை இந்த மாதிரி டாப்ஸ் இந்த மாதிரி ஒரு 4-5 போடுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம துவைக்கிறது பையில பாருறதுக்கான ரீசனே என்னன்னா 2 துணியை துவைக்கணும், 3 துணியை துவைக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையில தான். பட் இந்த எக்யூப்மெண்ட் நம்ம வச்சிருந்தோம்னா டோட்டலாக நமக்கு வந்து வாஷிங் டைமே ஹார்ட்லி ஒரு 7-8 minutes முடிஞ்சிருது. அண்ட் எக்யூப்மெண்ட் எடுத்து வைக்கிறதுமே ஈஸியாக அண்ட் இட்ஸ் வெரி போர்ட்டபிள். நம்ம எந்த ஊருக்கு போனாலுமே ஈஸியாக நம்ம கொண்டு போயிடலாம். அண்ட் வெயிட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ ஜஸ்ட் டெமோக்காக நான் வந்து ஒரு ஷர்ட் என்னுடைய ப்ளவுசஸுமே வாஷ் பண்ணியிருக்கேன், பார்க்கலாமா? இந்த ப்ளக்கை பவர் சாக்கெட்டில் நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு மினிமம் வாட்டர் லெவலில் மிஷினை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தண்ணியை கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து இதை பக்கெட்டில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 sides கொடுத்துருக்க இந்த ஃபிட்டிங் இந்த கிளாம்பை வந்து டைட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் அது எவ்வளோ டைட்டாக ஃபிட் ஆகுதுன்னு. ஸோ 2 sides ஃபிட் பண்ணிவிட்டு பவர் ப்ளக் ஆன் பண்ணால் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் சோப்புமே வந்து ரொம்ப கம்மியாக நம்ம போட்டால் போதும். இப்போ வந்து நான் ஒரு ஷர்ட் நான் உங்களுக்கு டெமோக்கு போடுறேன். இது வந்து ஒரு வாட்டி நம்ம சோப் போட்டு 2 வாட்டி அலசி எடுத்தாலே நல்லா க்ளீனாக வாஷ் ஆகிடும். ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு, மோட்டார் ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எவ்வளோ எஃபெக்டிவாக அது ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
இப்போது நான் வந்து வாஷ் பண்ண ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணதில் கை பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. காலரில் பார்க்கலாம், காலரில் அல்மோஸ்ட் கிளியர் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணியிருந்தோம்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக வாஷ் ஆகிருக்கும். உங்களுக்கு ரொம்ப அழுக்கு ஜாஸ்தி இருக்குன்னா நீங்கள் சோப்பொடி அளவு அதுக்கப்புறம் அலசுகிற டைம் ரெண்டுத்தையுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் அலசுகிறேன், அடுத்தது வந்து திரும்ப இன்னொரு தடவையும் நான் இதை வந்து போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணியோட கலரே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ காலருமே வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா ஊற வச்சு துவைச்சா ஈஸியாக போயிடும். ஒரு வாட்டி சோப் பவுடர், ரெண்டு வாட்டி அலசி ஆச்சுன்னா நமக்கு வந்து மூணு தடவை இதை வேலை செய்ய போகிறோம். டோட்டலி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து நான் என்னுடைய ஷூட்டிங் ப்ளவுசஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் இதே ப்ராசஸில் வாஷ் பண்ணி எடுக்கிறேன். இந்த கேட்ஜெட்டோடைய அமேசான் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வாஷிங் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தரவாக நீங்கள் இம்ப்ரெஸ் ஆயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல இது, நம்ம பக்கெட்டில் ஃபிட் பண்ணுறது இல்லை ஒரு டப்பில் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு மினிமம் வாட்டர் லெவலில் நம்ம வச்சுட்டு ப்ளக்கிங் பண்ணி ஆன் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு வாஷ் பண்ணிவிட்டு கடகடன் நம்ம குளிக்கும் போது கூட ஒரு பக்கம் நம்ம இதை போட்டுட்டோம்னா நம்ம குளிச்சு வரதுக்குள்ளேயே நம்ம வந்து க்ளோத்ஸ் வந்து வாஷ் ஆகிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஸோ இந்த எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 2449 மட்டும்தான். பட் ட்ரெடிஷ்னலான நம்மளுடைய வாஷிங் மிஷின்லாம் பார்த்தோன்னா அபவு ஒரு 17-20,000 மேலே தான் நமக்கு வருது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸு ஒரு கம்மி குவான்டிட்டியில் வந்து நம்ம துணியை துவைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கான ஒரு பிரச்சனை இருக்குது. யாருக்காவது கல்யாணத்துக்கு நம்ம கிஃப்ட் பண்ணணும், யாராவது ஃபாரின் போகிறாங்க அவங்களுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக யூ கேன் கிஃப்ட் திஸ் பர்டிகுலர் கேட்ஜெட். ஏன்னா இது வந்து வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி, எங்கே போனாலும் போட்டுக்கலாம், ஈஸியாக நம்ம கேரி பண்ணலாம், ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, அண்ட் வெரி கலர்ஃபுல் ஆல்சோ. ஸோ இது குழந்தைங்க கூட நம்ம வந்து பழக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களே கூட அவங்களுடைய க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி செல்ஃபாக அவங்களையே அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்குமே தே வில் கெட் அடாப்டட். கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தே ஹாவ் டு பி இண்டிபெண்ட், அவங்கள வந்து அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு தே ஹாவ் டு லேர்ன். ஐ திங்க் இந்த வீடியோவில் இந்த போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் மோட்டார் கேட்ஜெட்டுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசான் லிங்க்கும் நம்மளுடைய நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ஸோ மீண்டும் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்கள் லைஃப் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுற விதத்தில் இருந்துச்சுன்னா அதோட கண்டிப்பாக நான் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பி சேஃப், டேக் கேர், ஷேர் லவ் வித் எவ்ரிபடி ஆஸ் ஐ ஆம் ஷேரிங் வித் யூ. பை ஃப்ரம் அகிலா.